ஸோ ஃபைனலி அவந்திகா வந்து ஒரு நல்ல மகளா, அவளுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அதுக்கு வந்து உறுதுணையாக நான் இருப்பேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, என்னால் எவ்வளோ அவளை வந்து பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அவளுக்கு வந்து ஒரு அம்மா அப்படின்றத விட ஒரு சில சமயங்களில் வந்து அவளுக்கு தோழியாக இருப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட விஷஸை நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த நாளை நினச்சி வந்து ஓகே ஹாப்பி, ஒரு பெண் குழந்தைகள் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம், சந்தோஷம்தான். ஆனால் அந்த கொண்டாடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் நமக்கு இருக்கா, நம்ம லைஃப்பில் வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய டவுட் தான். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிறந்த குழந்தைய கூட விடாமல் எல்லாரும் ரேப் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், பிகாஸ் நான் அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை குழந்தைகள் வந்து இந்த மாதிரிலாம் ஆகியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அனுபவித்ததை விட அந்த பனிஷ்மெண்ட்லாம் சும்மா தாங்க. ஸோ எடுத்தோடனே நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நாள் பெண் குழந்தைகள் தினம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் கொண்டாடுறதை பத்தி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு பெண் குழந்தையோட அம்மாவா வந்து நான் சந்தோஷப்படுறதை விட அதிகமா பயப்படுறேன். ஏன்னா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல, ஏகப்பட்ட விஷயம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்களை வந்து கொண்டாடணும் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட நெகட்டிவ் சைட் பற்றி நான் பேசிடுறேன், அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பாசிட்டிவ் சைட் அண்ட் இன்னும் என்னோட லைஃப்பில் எமோஷ்னலாக டச் ஆன ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைகள் பெண்கள் இவங்களை வந்துட்டு ஒரு சில, நல்லா நோட் பண்ணுங்கள், நான் எல்லா ஆண்களையும் குறிப்பிட்டு இதில் சொல்லலை, ஒரு சில ஆண்களுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்தா ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தெரியுது. ஏன் வந்து அவங்களும் ஒரு உயிர் தானே, அவங்களுக்கும் உணர்வுன்றது இருக்குன்றது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. பட் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த ஆண் பிள்ளையுடைய தாய் தந்தையுடைய வளர்ப்பு. ஸோ எல்லா ஆண் பிள்ளைகளும் வந்துட்டு அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஆண் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களை, பெண் பிள்ளைகளை அவ்வளோ வந்து கேரிங்காக பார்த்துருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. பிகாஸ் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம். ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் வந்துட்டு ஈவன் என் அம்மா கூட சொல்லியிருக்காங்க, எல்லாரோட அம்மாவும் இதை சொல்லியிருப்பாங்க, நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லியிருப்பீங்க, பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் போனால் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஷால் எல்லாம் ஒழுங்காக போட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நம்ம வந்து பெண் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம்ல, அதே போல் இருக்கீங்களா ஆண் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? நீ இந்த மாதிரி எந்த பொண்ணையும் வந்துட்டு தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது, எந்த பொண்ணையும் வந்து தப்பாக கிண்டல் பண்ணக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஏன் அதை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தாய் வந்துட்டு சொல்லி கொடுக்குறதுல தாங்க இருக்குது அந்த ஒரு ஆண் பிள்ளையோடைய வளர்ப்பு அப்படின்றது ஒரு தாய்கிட்ட தான் இருக்குது. அதே போல் உங்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம், அப்போ வந்து பெண் குழந்தைங்களை பெற்றவங்க தான் வந்து கொடுத்து வச்சவங்களா, ஆண் பிள்ளைங்களை பெற்றவங்களாம் யாரப்போ அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆண் பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு தான் வந்து அதிக பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளையை பெற்று நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஆண் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. ஒரு ரோட்டில் போகிற பொண்ணுக்கோ, இல்லை கூட படிக்கிற பொண்ணுக்கோ, இல்லை ஆஃபீஸில் எங்கே ஒரு பெண் குழந்தைய பார்த்தாலும் நீ வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல சகோதரனாக, நல்ல ஒரு ஆணாக நீ வந்து நடந்துக்கோ. அவளை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை பாதுகாப்பாக வச்சுக்கோ. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரியுதா, முன்னாடி நீ போய் நில்லு, ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க ஒரு ஆண் பிள்ளைக்கு. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளுடைய மாதவிடாய் காலத்தை பற்றி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அதை வந்து அவங்கக்கிட்ட பெருசாக சொல்கிறதில்ல, அதை வந்து ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க, சொல்லக்கூடாது ஆம்பளை பிள்ளை அவனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு வயது ஆகும்போது அவன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் போகிறான். இப்போ ஸ்கூல்ஸ்லேயே வந்துட்டு அதை பார்த்திங்கன்னா
லெசன்ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ என்னைக்காக இருந்தாலும் வந்து அதை பற்றிலாம் அவன் தெரிஞ்சுக்க தான் போகிறான். இதை ஒரு அம்மாவா ஒரு அக்காவா நீங்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து தெரியணும் உங்களுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களாக இருக்கிற நாம் எந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். நம்ம ஒரு ஒரு மாதமும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் உணர்ந்தால் மட்டும்தான் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைய பார்த்தா ஒரு தெய்வமாகவும் ஒரு நல்ல சகோதரியாகவும் இல்லை ஒரு நம்ம அம்மா எப்படியோ அந்த மாதிரி தானே அவங்க அப்படின்ற ஒரு பார்க்குற எண்ணம் அவங்களுக்கு முதல்ல வரும். ஸோ அதனால் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, பெண் பிள்ளைங்களை பெற்ற அம்மாவை விட ஆண் பிள்ளைகள் பெற்ற அம்மாவுக்கு தான் வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு வேலை செய்யறது ஆம்பளை பிள்ளை அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்டு வேலைகள் வந்து எல்லா வேலையுமே வந்துட்டு அந்த ஒரு ஆண் பிள்ளையை செய்ய வைங்க, செய்ய கற்றுக் கொடுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சாப்பிட்ட தட்டை கூட வந்து எடுக்க விடுறதில்ல. ஐயோ அவன் ஆம்பளை பிள்ளை, சாப்பிட்ட தட்டை அவன் எடுக்கிறதா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிங்க, உங்கள் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் ஒரு பொண்ணு, நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு தான், ஓகேவா? ஸோ அவளை வந்துட்டு அவன் உங்களுக்கு எப்படி என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் தான் அந்த பொண்ணுக்கும் அவன் பண்ண போகிறான். ஒரு பொண்ணுக்கு தான் அவன் பண்ண போகிறான். ஸோ அதை நல்லா யோசிங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்றதை நீங்கள் தான் யோசிச்சு உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு எப்படி எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் சொல்லித்தருங்களோ அதே மாதிரி ஆண் பிள்ளைங்களையும் செய்வேங்க. இதில் ஒரு தப்புமே கிடையாது, ஒரு அசிங்கமே கிடையாது. அண்ட் அதே போல் அந்த விஷயத்தை வந்து அவங்க மனசுலையும் வந்து பதிய வைங்க. ஆண் பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் வந்து வீட்டு வேலையை செய்கிறதெல்லாம் தப்பு இல்லைன்றதை முதல் பதிய வைங்க. அதனால தான் வந்துட்டு ஆண்கள் வந்து வளர வளர என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆம்பளை பிள்ளைங்க அப்படின்னா பெண் பிள்ளைங்களை பார்த்தா கேவலமாக நினைக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து அந்த எண்ணம் வராததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம தான் வந்து சொல்லி கொடுத்துட்றோம், நீ ஆம்பளைடா, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. இவ்வளோ நேரம் வந்து ஆண் பிள்ளைங்களுக்கான இது பார்த்தோம். அடுத்து பெண் பிள்ளைங்களை பெற்ற அம்மாவுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசுலாம் இல்லைங்க, நான் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆகலை. எனக்கு மனசில் தோன்ற விஷயத்தை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வந்துட்டு கொடுத்து வச்சவங்க அப்படின்றத மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சீரியஸாங்க, நான்லாம் வந்துட்டு எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஸோ அதுதான், அதுக்கு வரமாக தான் வந்துட்டு எனக்கு அவந்திகா வந்து பிறந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து 2 பொன் குழந்தையோ இல்லை 3 குழந்தையோ பிறந்த வீட்டிலலாம் அடுத்து வந்து ஆண் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. எதுக்கு ஆண் குழந்தைங்க, அவங்க வேணால் வாரிசாக இருக்கலாம், ஆனால் பெண் குழந்தைகள் தாங்க வரும் நம்மளுடைய வீட்டுக்கு. அந்த பெண் குழந்தைங்களோட அந்த வளையல் சத்தம், கொலுசு சத்தம், ஒரு வீடே பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும். இது பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆண் குழந்தைங்கள் இருக்க வீட்டில் பாருங்கள் என்ன இருக்கும், வெறும் அந்த வீடியோ கேம் சத்தம் இல்லை ஒரு ஃபோன் சத்தம் இப்படி தான் இருக்கும். ஆனால் பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் எப்பயும் கலகலன்னு ஏதாவது சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஒரு பெண் தான், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக யோசிச்சு உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து நீ ஒரு பொண்ணாக இருக்கிய வேண்டாம் அப்படின்னு நினச்சி நம்மளை ஏதாவது பண்ணியிருந்தா இன்றைக்கி நம்ம கிடையாது. ஆமாம் தானே? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு நம்மளே இந்த ஒரு செயலை செய்யலாமா அப்படின்றத யோசிங்க. ஸோ பெண் பிள்ளைகள் இருக்கணும், ஆண் பிள்ளைகள் தான் காப்பாற்றுவான், அவனை தான் வந்து எனக்கு அவன் தான் வந்து எனக்கு எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து உங்கள் சுற்று வட்டாரத்துலேயோ இல்லை நிறைய இடத்துலையோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை குடும்பத்தில் வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஆம்பளைகளாக வந்து இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க தெரியுமா? ஸோ அந்த ஒரு தாட்டில் ஆண் பிள்ளை இருந்தால் தான் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கஞ்சி ஊற்றி காப்பாற்றுவான் அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து இப்போது வளர்ந்துட்டுருக்காங்க, வளர்ந்து தன்னுடைய குடும்பத்தை அவங்களே காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இன்னமும் அந்த பழைய காலத்தில் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு 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 நீங்களும் இந்த மாதிரியான முடிவு, பெண் பிள்ளைகளை பெற்றுக்கூடாது, பெண் குழந்தைங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. பெண் குழந்தைங்கள பெற்றுக்கோங்க, அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேர்ள் பேபி இருக்க அம்மாக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த பெண் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம், எனக்குமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிலபஸ்லேயே இருக்குது குட் டச், இந்த பேட் டச், அதுக்கப்புறம் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டச், அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தருவேன். குட் டச் பேட் டச் தெரிஞ்சுக்கோங்க, பட் அதை மீறி பெண் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் டோன்ட் டச். ஓகே, தொடர்ந்துன்றத இந்த குட் டச் பேட் டச்லாம் தேவையில்லை, தொடறேன் அப்படின்னு டோன்ட் டச், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ அது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் வந்து அங்கிள் ஆண்டி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்.
நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்களே சொல்லி கொடுத்துட்றீங்க. அவங்களும் வந்து ஓகே நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் தானே, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி தானே, அவங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு விளையாட போகிறாங்க. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதனால் வருது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. நம்மளுடைய சொந்த அண்ணன், சித்தப்பா, மாமா அவங்கள தவிர்த்து அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே நம்பி உங்களுடைய குழந்தைங்களை வந்து, பெண் குழந்தைங்களை வந்து முக்கியமாக விடாதீங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அதிகமாக அவங்களோட பேசணும், அதிகமாக பேசணும். ஆனால் பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னு சொன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அமைதியாக காதில் வாங்குது. காதில் வாங்கிட்டு கத்தாதீங்க அவங்கக்கிட்ட போயிட்டு, நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து தெரியும் தெரியும் நீ இப்படி தான் பண்ணியிருப்பேன்னு தெரியும், அவங்கள போட்டு திட்டுறது அடிக்கிறது அது இதுன்னு பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத முழுசாக காதில் வாங்குங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வேணால் நடந்துக்கலாம், அவங்களே ஒரு பயத்தோட ஒரு தயக்கத்தோடு தான் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்தோடனே அவங்கள்ட்ட கத்துனீங்க அப்படின்னா அவங்க சொல்ல நினைக்கிறதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்க கத்துனீங்கன்னா கண்டிப்பா அவங்க நிஜமா சொல்றேன் அவங்க எந்த விஷயமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட கேட்டா மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை நடக்குங்க, அதுவும் இந்த காலகட்டத்துல, இந்த 2021ல இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நடக்க போதோ தெரியல பெண் குழந்தைங்களுக்கு. அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை, பட் சொல்றேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்துலலாம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். அப்போ தான் வந்து உங்களுடைய குழந்தைகள் எந்த திசையில் போயிட்டுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நம்மளும் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே போல் சரி ஓகே அவங்க அப்படி ஒரு சிக்கலில் இருக்காங்களா, அப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களா, நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான சொல்யூஷனை வந்து அவங்ககிட்ட சாஃப்டாக கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம பேசணும் அவங்கக்கிட்ட. அவங்க வயசுக்கு அவங்களுக்கு மெச்சூராக புரிஞ்சுக்க தெரியாது தான், பட் நம்ம ஒரு அமைதியாக, நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் மெச்சூராக நடந்துக்கணும். அவங்ககிட்ட அந்த மெச்சூரிட்டியை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து மெச்சூராக அவங்கக்கிட்ட வந்து அமைதியாக பேசணும். ஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா, நீ இப்படி நடந்துக்கோ, நீ இப்படி பண்ணு அப்படின்றத சாஃப்டாக உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்னதான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து வாங்கிக்கிறீங்களே, அதே போல் உங்களுடைய குழந்தைங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசி அவங்களுக்கு புரிய வைங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணணுன்ற எண்ணம் வராது. அதே போல அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அதை உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே செவன்த்லேயே லவ், எயித்துலே லவ், நைன்த்தில் லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த வயசு தான், அது அந்த பருவம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் விட வந்து நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது தான். ஏன் குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து வெளியில் அந்த அன்பை தேடுறாங்கன்னா, நம்மளுடைய டைம் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணாததுனால தான், நம்ம வந்து அவங்ககிட்ட நிறைய பேசாததுனால தான். ஸோ இதை ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன தான் பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தைங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதே போல் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுங்க பேசுறதுக்கு, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறதுக்கு. அவசரப்பட்டு அவங்க சொல்ல வர்றது என்னென்னு நீங்களே கோவப்பட்டு உங்களோட கோபத்தை காமிச்சு அது எல்லாத்தையும் நீங்களே இது பண்ணிக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதில் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க. பிகாஸ் நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் வளர்ந்துடல. என்னோட அனுபவத்துக்கு எட்டின வரைக்கும் ஒரு சில விஷயம் எனக்கு தோணுற வரைக்கும் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு அவந்திகாவோட அம்மாவாக நான் பேச போகிறேன். அவந்திகா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளெஸ்டு கேர்ள் சைல்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஆஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவளை வந்து நான் வந்து வேண்டி, எல்லோரும் வந்து வேண்டிப்பாங்கல்ல இந்த மாதிரி, எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கூட வேண்டியிருப்பாங்க. பட் நான் வந்து வேண்டது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ நான் அப்படி வேண்டிக்கிட்டது வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும்.
பிகாஸ் என்கிட்ட கேட்பாங்க மேம் வந்து என்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன பேபி வேணும். ஈவன் அவந்திக்காக வந்து நான் டெலிவரி பண்ணும்போது கூட என்கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் எனக்கு பெண் குழந்தை வேணும், பாப்பா தான் வேணும், பாப்பா தான் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த பெயினில் கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர் கிட்ட கத்தி அழுதுகிட்டு எனக்கு பாப்பா தான் வேணும்னோடனே அதே போல் பாப்பா பிறந்துட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நான் வேணுன மாதிரியே பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி அவந்திக்காக வந்து ஒரு நல்ல மகளாக அவளுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு அவளுடைய படிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு விளையாட்டு ரீதியில் போகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஆகணும்னு நினைக்கிறா அப்படின்னாலும், இல்லை ஒரு டான்சர், அவளுக்கு என்ன விருப்பமோ அது வந்து நான் அவளுக்காக செஞ்சு கொடுப்பேன். அண்ட் அவள் ஒரு சாதனையாளராக கண்டிப்பாக ஆவா, இல்லை அதுக்கு வந்து உறுதுணையாக நான் இருப்பேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, என்னால் எவ்வளோ அவளை வந்து பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அவளுக்கு வந்து ஒரு அம்மா அப்படின்றத வேற ஒரு சில சமயங்களில் வந்து அவளுக்கு தோழியாக இருப்பேன். அண்ட் அவளை ஒரு சிறந்த மகளாக, ஒரு நல்ல பெண் குழந்தையாக, இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பெண்ணாக வந்து நான் வளர்த்து காட்டுவேன். ஸோ அவந்திக்கா வந்து எனக்கு கிடைச்ச வரம். ஐம் சாரி நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன், எப்பயுமே அப்படி தான் அவந்திக்கானா நான் ரொம்பவே வந்து எமோஷ்னல் ஆகிடுவேன். ஸோ சாரி அழம் முஞ்சோட என்னை பார்த்துட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து பெண் குழந்தைங்களை வச்சுட்டு பயப்படாதீங்க, தைரியமாக உங்களுடைய பெண் குழந்தைங்களை வந்து வளர்த்து காட்டுங்க. இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பெண் குழந்தையா, ஒரு சாதனையாளராக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அவங்க வளர்கிறதுக்கு, அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க, அவங்க யார் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் அவங்க மேலே வைங்க போதும், அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிளெஸிங்ஸு எனக்கும் அவந்திக்காக்கும் எப்பவும் இருக்கணும். அவந்திக்காக வந்து ஒரு நல்ல மகளாக வந்துட்டு, நல்ல பெண்ணாக வந்துட்டு வளர்க்குறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அவந்திக்கா பற்றி பேசிட்டேன், அவந்திக்காவோட அம்மாவாக பேசிட்டேன். அடுத்தது என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் மகளாக பேசணும்ல. ஸோ எல்லார மாதிரி தான் எல்லா பெண் குழந்தைங்க மேலேயும் அவங்கவுங்க வீட்டுக்கும் செல்லம் தான், அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு செல்ல மகள். என் அப்பா அம்மா வந்து எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து எனக்கு கேட்டதெல்லாம் செஞ்சுருக்காங்க, கேட்காததையும் செஞ்சுருக்காங்க நிறைய. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன், போகிறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களால தான், அவங்க வளர்த்த விதம்தான். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லக்கூடாது தான் எனக்கு தெரியும், பட் ஆனால் நான் சொல்லுவேன் பிகாஸ் வந்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்தது, இந்த அளவுக்கு தைரியமா, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன் போறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். இப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அண்ட் எல்லாருக்குமே என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நான் இப்போ இருக்கிற நிலைமையை விட, இப்போ நான் இருக்கிற இதை விட இன்னும் பெஸ்டா வளர்ந்து காட்டுவேன் என்னோட லைஃப்ல அப்படின்றது தான் நான் அவங்களுக்கு, அவங்களுடைய பெண் குழந்தையா நான் சொல்றேன். அண்ட் லவ் யூ மா, லவ் யூ பா. வேற என்னால் எதுவுமே பேச முடியல. அண்ட் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப் லாங்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரி இருக்குது அப்பாவோட டைரியில். வந்து நான் பிறந்த போது நவம்பர் 27 தான் நான் பிறந்தேன். ஸோ நான் பிறந்த டேட்டில் வந்துட்டு பிறந்த டைமிங்லேருந்து அதுவும் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார் என்னுடைய செல்ல மகள் அப்படின்னு சொல்லிட்டு.
அது எனக்கு லைஃப் லாங் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் அதை பார்த்துருக்கேன். அது எனக்கு ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சிருக்கார், பட் அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் அப்பாவோட டைரியில் அவர் எழுதி வச்சுருக்கிறது. ஸோ அது எனக்கு வந்து லைஃப் லாங் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பர்த்டேக்கு அப்போ கூட நான் அதை எடுத்து பார்த்தேன். அது வந்து ஃபோட்டோ இருக்குது, அப்பா எனக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என் செல்ல மகளுக்கு ஆர்த்தி என்று பெயர் வைத்தோம். ஸோ 1995 27 நவம்பர். இதை விட வேறு என்னங்க வேணும் எனக்கு? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோவோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிகாஸ் இதுக்கு மேலே வந்து நான் அழமும் ரெடி ஆகலை, என்னோடய அழமூஞ்சியை பார்க்க உங்களாலேயும் முடியாது. ஸோ அதனால முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், மறந்துடாமல் பாருங்கள். ஸோ டடா பாய். ஒரு நிமிஷம், முக்கியமாக வந்து இந்த வீடியோக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?